நம்மளே எப்பயும் போல யூடியூப்ல எல்லாம் பார்த்து என்னென்ன பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவோம்ல அதெல்லாம் ட்ரை பண்ணேன் அப்பயுமே வந்து நோ யூஸ் டயட்டீசியனை மீட் பண்ணியும் அவங்க வந்து கொஞ்சம் 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 இவ்வளோ பெரிய ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைச்சேன்னு சொல்லுங்க சி நீ ஒளிப்பச்சான் என்னோட டயட் பிளான் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுனா ஃபைவ் ஓ கிளாக்லருந்தே ஸ்டார்ட் ஆகிடுவேன் நெக்ஸ்ட் லெவன் ஓ கிளாக் இந்த லெவன் ஓ கிளாக் வந்து நெக்ஸ்ட் த்ரீ ஓ கிளாக் நான் என்ன சாப்பிடுவேன்னா அது எதுவுமே எனக்கு வந்து செட் ஆகிற மாதிரியே தெரில அப்புறம் டயட்டீஷியனும் நானும் சேர்ந்து தீவிரமாக விவாதிச்சு ரீசெண்டாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஸோ வந்து நான் நம்மளே எப்பயும் போல் யூடியூப்லலாம் பார்த்து என்னென்ன பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணோம்ல அதெல்லாம் ட்ரை பண்ணேன் அப்பயுமே வந்து நோ யூஸ் ஸோ நான் வந்து ஓகே நம்ம வந்து என்ன பண்ணியுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரில அதனால வந்து டயட்டீஷியன் கிட்ட போவோம் அப்படின்னு நான் வந்து டயட்டீஷியனை போய் மீட் பண்ணேன் டயட்டீஷியனை மீட் பண்ணியும் அவங்க வந்து கொஞ்ச கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சம் இவ்வளோ பெரிய பிளான்ஷாட் போட்டு கொடுத்தாங்க அதை பார்த்த உடனே எனக்கு தலை சுத்திடுச்சு அவ்வளவு சாப்பிடணுமா அப்படின்னு அதுல வந்து செலக்டிவா நான் வந்து நிறைய செலக்ட் பண்ணி இதுதான் நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி நானே சூஸ் பண்ணி டயட்டிஷன் கிட்டக்கு அவங்க சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு ஓகே இது வந்து ஒரு ப்ராப்பர் வெயிட் கெயின் ரொட்டீனா இருக்கும் ஸோ நீங்க வந்து இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இட்ஸ் பீன் டூ மந்த்ஸ் ஆனா ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கீழே ஓகே ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு வெயிட் கெயின் பண்ணணும்னு நினச்சேன்னு சொல்லுங்க சி நீ ஒலிப்பச்சான் இல்லை ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சேன் பிஎம்ஐலாம் அண்டர் வெயிட்ல இருக்கு நான் ஏற்கனவே வந்து இப்படி இருக்கனே ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பாடி செக்கப்லாம் பண்ணிட்டேன் அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கேன் எதுவுமே ஒன்றுமே இல்லை எல்லாமே வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டாக வந்துச்சு ஸோ வந்து வெயிட் கெயின் பண்ணணும்னு அவசியமே இல்லைன்னு தோணலாம் ஆனால் என் பிஎம்ஐ வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருந்துச்சு பிஎம்ஐயை வந்து நார்மல் ரேட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெயிட் கெயின் ஓகே நான் என்னென்ன சாப்பிட்டேன் என்னென்ன சாப்பிட சொல்லியிருந்தாங்க எல்லாத்தையும் பார்ப்போம் என்னோடய டயட் பிளான் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னா ஃபைவ் ஓ கிளாக்லருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் நான் ஃபைவ் ஓ கிளாக் ஏஞ்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு பனானா சாப்பிடுவேன் அந்த பனானா வந்து ஃபர்ஸ்ட்டு நார்மலாக சின்ன பனானாவை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன் அப்புறமேட்டுக்கா பெரிய பனானா லைக் ரெட் பனானா இல்லைன்னா க்ரீன் பனானா சாப்பிட அளவுக்கு நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் திங்க் பண்ணது என்னன்னா இவ்வளோ பெரிய பனானாவை காலகாத்தால் என்னால் சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது அஃப்கோர்ஸ் சாப்பிட முடியாது ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சா நார்மல் பனானா சைஸ்ஸில் இருக்கும்ல அந்த பனானா சாப்பிட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கா ரெட் பனானா க்ரீன் பனானெலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நான் வந்து அஞ்சு மணிக்கு என்னை எழுப்பி நீங்கள் வந்து ஒரு ரெட் பனானா சாப்பிட சொன்னால் நான் முழுசாக சாப்பிடுவேன் நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் ரொட்டீன் முடிச்சுட்டு நான் போவேன்ல இந்த பார்க்லேருந்து லீவ் ஆகுவேன்ல அந்த டைமில் வந்து ஹேண்ட் ஃபுல் ஆஃப் நட்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு பாதம் ஒவ்வொரு முந்திரி சாப்பிடுவேன் அதை சாப்பிட்டு முடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எப்போ போல் நார்மலாக நாங்கள் டெய்லி என்னென்ன சாப்பிடுவோமோ அதே தான் சாப்பிடுவேன் லைக் இட்லி பொங்கல் வடை பூரி அது நான் சாப்பிடுவேன் நெக்ஸ்ட்டு லெவன் ஓ கிளாக் இந்த லெவன் ஓ கிளாக் வந்து ஐ வில் ட்ரிங்க் அ காஃபி அந்த காஃபி வந்து எங்கள் ஆஃபீஸ் காஃபி ஆஃப்கோர்ஸ் நாங்கள் எல்லாரும் பிரேக் போகிறனால காஃபி குடிச்சிடுவோம் ஆனால் அந்த காஃபி குடிக்கிறதுங்கிறது என்னோடய டயட் பிளான்லேயே கிடையாது நானும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டது என் டய பிளானில் இருந்தது ஆரஞ்ச் நான் வந்து லெவன் தேர்ட்டிக்கு ஒரு ஆரஞ்ச் சாப்பிடுவேன் அதோட அடிஷ்னலாக பிரேக் போகிறதால காஃபியும் குடிப்பேன் லஞ்சுக்கு நான் எப்போவுமே சாப்பிட்ற மீல்ஸ் ஒரு வெரைட்டி ரைஸ் எடுத்தப்போ லஞ்சுக்கு எப்போவுமே ரைஸ் தான் இது போல் முக்கியமாக எனக்கு ஒன்று ஆட் பண்ண சொல்லிடலாம் டூ எக்ஸ் எனக்கு வந்து எக்ஸே பிடிக்காது இப்போ வந்து என்னை வந்து எக்ஸ் சாப்பிட சொல்கிறதுனால நான் வந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அந்த எக்ஸை வந்து சாப்பிட்றேன் அதுவும் வந்து அப்பப்போ ஸ்கிப் இருப்பேன் ஏன்னா வந்து நான் பிஜியில் ஸ்டே பண்ணியிருக்கேன் என்னால் எவ்ரிடே பண்ண முடியாது என்னைக்காச்சும் ஒரு நாள் நானே போய் திட்டு வாங்கி திட்டு வாங்கி ஸ்கிப் பண்ணிட்டு வருவேன் அந்த அன்னைக்குலாம் எக்ஸ் சாப்பிடுவேன் அந்த லஞ்சுக்கு சாப்பிட வேண்டிய டூ எக்ஸ் வந்து என்னால் கன்சிஸ்டண்ட்டாக சாப்பிட முடியினாலும் வீக்லி ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் வந்து டூ எக்ஸ் சாப்பிட்டுருவேன் நெக்ஸ்ட் த்ரீ ஓ கிளாக் நான் என்ன சாப்பிடுவேன்னா சேம் காஃபி குடிப்பேன் நாங்கள் எல்லாரும் பிரேக் ஸோ காஃபி கன்ஃபார்மாக குடிப்போம் அது நானா ஆட் பண்ணிக்கிட்டது டயட்டிஷியன் என்ன சொன்னாங்கன்னா கேர்டு சாப்பிட சொல்லியிருந்தாங்க நான் கேர்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் டெய்லியுமே கேர்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் கேர்டு கிடைக்கலனா சம்டைம்ஸ் அந்த யோகர்ட் ஸ்வீட் கேர்டு அது ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கேன் அந்த மாதிரி கேர்ட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன் கேர்டை வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுவேன் ஏன்னா நான் லஞ்சில் வந்து எக்கு வந்து ஸ்கிப் பண்ணிடுவேனா அதனால வந்து மற்ற எதுவுமே நான் ஸ்கிப் பண்ணக்கூடாது கன்ஃபியூஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக எதுவுமே நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன் லஞ்சில் சாப்பிட்ற ரெண்டு எக்கு தவிர நெக்ஸ்ட்டு சிக்ஸ் ஓ கிளாக் இந்த சிக்ஸ் ஓ கிளாக் தான் வந்து எனக்கு என்ன சாப்பிட்றனே தெரியாததால நானும் வந்து வீட்டில் இல்லை பிஜியில் இருக்கேன் அப்படின்ற ஒரே காரணத்தினால் எனக்கு என்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே சாப்பிட்ருவேன் பிஸ்கெட்டு சிப்ஸு மீதி இருந்த பனானா மீதி இருக்க யோகட்டு யோகாட்டு ஒரு ட்ரெண்ட் ரெண்டு வாங்கினா ஒன்று சிக்ஸ் ஓ கிளாக் சாப்பிடுவேன் ப்ரெட் ஜாம் சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஏதாவது சிக்ஸ் ஓ கிளாக்கும் கண்டிப்பாக எதோ ஒன்று சாப்பிட்ருவேன் நெக்ஸ்ட்டு டின்னர் டின்னர் எப்போவும் போல் என்ன சாப்பிடுவோமோ சப்பாத்தி இட்லி தோசா இந்த மாதிரி டின்னர் சாப்பிட்டா என்னோட பேக்கைன்றையும் முடிஞ்சிருக்கு இது எல்லாமே ப்ராப்பராக போயிட்டுருக்கு செம அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அங்கே தான் வந்துச்சு ஒரு ட்விஸ்ட்டு நான் வந்து இது எல்லாத்தையும் கன்சிஸ்டண்ட்டாக ஒன் மந்த்து சாப்பிட்டேன் ஒன் ம என்னாச்சுன்னா எனக்கு கோல்டு தான் வந்தது ஏன்னா வந்து நான் டெய்லியுமே ஆரஞ்சு டெய்லியுமே கேர்ட்டு சாப்பிட்றதால எனக்கு கோல்டு வந்துப்போம் நான் வந்து சந்தேகப்பட்டு கப்பட்டு கிட்ட போனேன் டைட்டீஷியன் சொன்னாங்க ஆமா அதனால வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா எனக்கு வந்து ஸ்வீட் எடுத்துக்க கூடாது ஸ்வீட் தானே எடுத்துக்க கூடாதுன்னு தான் இந்த டை பிளானே கொடுத்தாங்க ஆக்சுவலா ஆனால் வந்து இந்த டை பிளானிலேயே எனக்கு கோல்டு வராத ஸோ கோல்டு வந்துட்டதால நான் வந்து மறுபடியும் டைட்டீசியன் போயிட்டு இது கோல்டு வருது வேற ஏதாவது திடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே டயட்டீஷியன் வந்து வேற ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணாங்க நெய் அந்த மாதிரி சம் ஹெல்த்தி ஐட்டம்ஸ் எல்லாம் அது எதுவுமே எனக்கு வந்து செட் ஆகிற மாதிரியே தெரில சம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் அது எதுவுமே செட் ஆகலை எதுவுமே எனக்கு ஓர்க அப்புறம் டைட்டீசியனும் நானும் சேர்ந்து தீவிரமா விவாதித்து முடிவு பண்ணது என்னன்னா இந்த டைம்லாம் இருக்குல்ல ஃபைவ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் டைம் லெவன் தேர்ட்டி லன்ச் டைம் த்ரீ சிக்ஸ் அண்ட் டின்னர் டைம் இந்த டைம் எல்லாத்துலேயுமே நான் வந்து கண்டிப்பாக சாப்பிட்ருணும் அது வந்து ஹெல்த்தியான திங்ஸாக தான் சாப்பிட்ணும் அந்த ஹெல்தியான திங்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய எழுதி கொடுத்துருப்பாங்க அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த டைம்ஸ்லாம் இருக்குல்ல அந்த டைம் எல்லாத்திலேயுமே வந்து கரெக்டாக சாப்பிட்றணும் எந்த டைமுமே நான் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே வந்து ஹெல்த்தியான விஷயங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தான் நம்ம வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் ஸோ நான் வெயிட் கெயின் பண்ணுற ப்ராசஸில் இறங்கியிருக்கேன் இதில் வந்து ரிசல்ட் என்ன ஆகும்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆனால் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நான் வெயிட் கெயின் பண்ணுங்கிறதுக்காக என்ன வேணால் ஃபாலோ பண்ணுவேன்